வணக்கம். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், மசாலா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ரெசிபி இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் நம்மளுக்கு ஒரு வெங்காயம். ஸோ வந்து உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெங்காயம் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 வெங்காயம் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒன்று வெட்டி காமிக்கிறேன். ஸோ இது வெட்டுறது ரொம்ப ஈஸி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த எந்த சைடு வேணால் எடுத்துக்கலாம். ஸோ வந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கொஞ்சம் கேப் விட்டு தடியாக இது மாதிரி வெட்டிக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெட்டிக்கிட்டு நம்ம இது மாதிரி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட இது ரெடி ஆகிடும். ஸோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக வெட்டி காமிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி வெட்டி ஆச்சு. ஸோ வந்து இது மாதிரிலாம் இருக்கிறதுலாம் நீங்கள் தூக்கி போட்டுற வேண்டாம். அதுவும் வந்து ஒரு பூண்டு ஷேப்புக்கு வரும் நம்மளுக்கு. ஸோ இது கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுமாரி இந்த வெங்காயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒவ்வொரு பீஸாக கட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு சூப்பராக வந்துடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வெங்காயம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அழகாக நம்மளுக்கு வளையல் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு இது மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மசாலா போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் இதுமாதிரி ரிங்காக தான் செய்யணும். நீங்கள் உங்களுக்கு செய்ய போகிறீங்கன்னா இல்லை, நாங்கள் மட்டும் சாப்பிட போகிறோம்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அளந்துட்டுட்டா கூட பரவாயில்ல. ஸோ இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 கப் மைதா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு எடுத்தாச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கடலை மாவு டேஸ்ட்டுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போதும் பார்த்தீங்கன்னா, அதே 4 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஸோ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக போட்டுக்கோங்க, நிறையா போட்டுக்காதீங்க. ஒன்று 2 நம்ம இப்போ வந்து போட்டாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுமாதிரி நிறைய ரெசிபி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ சொல்லணுன்னே லிங்காக வந்துடும் மேலே. ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள். ஸோ இந்த கலர் வர வரைக்கும் ஸோ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெங்காயத்தில் தண்ணி பதம் கன்ஃபார்ம் இருக்கும். அந்த தண்ணி பதம் போகிறதுக்கு வெங்காயம் வந்து அந்த மாவில் வந்து நம்ம மிக்சரில் வந்து டக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உள்ளே போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ லைட்டாக பண்ணால் போதும், மேலே அந்த மாவு கோட்டிங் தெரிஞ்சதுன்னா போதும். லைட்டாக தட்டிட்டு நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் எல்லாத்தையும். Thank you.
ஸோ இதுமாரி எல்லாத்தையும் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வெட்டியிருக்கு. இதோட இது வந்து எப்படி ஒட்டுதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இது பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது ஒன்றாயிடும். ஸோ நான் இப்போ வந்து ரெண்டு மூணு போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி தட்டிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஸோ மேலே ஒட்டி இருக்கிறது ரொம்ப எடுத்தாலும் லைட்டாக தட்டினா போயிடும். ஏன்னா அந்த தண்ணி பதம் வந்து அதை வந்து பிடிச்சிருக்கோம் அந்த மாவை. ஸோ நீங்கள் இது மாதிரி செஞ்சுருந்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட. டைம் இருக்கும்போது இனிமேல் கன்ஃபார்ம் செஞ்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து மிச்சம் இது அப்படியே இருக்குது, நான் என்ன பண்ணிடுறேன், நான் அப்படியே போட்டுடுறேன். நீங்கள் வந்து இதை கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு நாளைக்கு கூட செஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கே செஞ்சிடுறேன். இதில் வெங்காயம் அதெல்லாம் இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நம்ம இதுமாதிரி துண்டு துண்டு வெங்காயம் போடும் போதும் அதில் மாட்டிக்குவோம், நம்ம இல்லைன்னு நினச்சிட்டு விட்டுருவோம். ஸோ அது மாதிரி இருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ அதோட மசாலா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ண வேண்டியது தான். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகா ஒரு டீஸ்பூன், உங்களுக்கு தேவைக்கேற்ப அளவு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு டேபிள் ஸ்பூனில் ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம், மசாலா உப்பு எல்லாமே. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம்னா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு. இது கரெக்டாக இருக்கும், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். இது கரண்டின்றதுனால. அதுக்கப்புறம் பெப்பர், பெப்பர் நம்மளுக்கு தேவைக்கேற்ப அது காரம் பார்த்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ போட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ தண்ணி ஊற்றாச்சு. நீங்கள் எடுத்தோடனே உடனே ஊற்றிடக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அப்படி பார்த்து தான் ஊற்றணும். நான் இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி மாவை எப்படி திரட்டுவீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். சப்பாத்தி மாவை திரட்டுறதுக்கு தண்ணி எப்படி பார்ப்பீங்க, பார்த்து பார்த்து தானே ஊற்றுவீங்க, அதே தான் இதுவும். பார்த்து பார்த்து ஊற்றணும். சரி, இது ஒன்று கொஞ்சம் இது பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப இதாக இருக்குது, மாவு கொஞ்சம் இல்லை. நான் ஏன்னா இன்றைக்கி நிறையா போட்டுக்கிறனால மாவு இல்லை. இதில் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். மாவு உங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னா கடலை மாவும் அரிசி மாவும் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மைதா நீங்கள் சேர்க்காதீங்க. ஸோ இப்போ ஒரு கிளம்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா குறைச்சிடணும். இதெல்லாம் வந்து ஆனியன்,
ஸோ இப்போ நான் வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறேன். ஸோ தண்ணி இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். 5 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸோ இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட பஜ்ஜி மாவு பஜ்ஜி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். கரண்டி நான் இதை எடுத்துக்கிறேன், இன்னைக்கு விஸ்க் கரண்டி. ஸோ தண்ணி சுண்டிட்டோடனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் பித்தம் ஏதோ இருக்கும், பித்தம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டு முருங்கைக்கீரை தான். இதெல்லாம் வீட்டு எடுக்காது எடுக்காது அதெல்லாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். தனித்தனியாக போடணும், இது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்றா போட்டுடக்கூடாது. ஒன்றா போட்டோன்னா ஒட்டிக்கும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மாதிரி வராது. ஸோ இப்போ நான் மஞ்சதை போடுறேன் பாருங்கள், இது போடுறேன் எப்படி வருது மட்டும் பாருங்கள். ஸோ இது நம்ம ஓம் மெயினாக செய்கிறதுனால பிரெட் கிளாம்ஸ் தான் போடாமல் செய்கிறோம். ஸோ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் பிரெட் கிளாம்ஸ் ரஸ்ஸுக்கு எல்லாமே போடுவாங்க, ரஸ்க்கு எதாவது இருந்ததுன்னா போடுவாங்க. ஸோ இது நம்ம ஓம் மெயினாக செய்கிறதுனால நான் எதுவும் போடல. ஸோ இந்த கடாயில் ஒரு 20 போடலாம். ஸோ எடுத்தோடனே அதை தொட்டக்கூடாது, தொட்டால் மசாலாலாம் போயிடும். போட்டாச்சு. இப்போ நம்ம இதை வந்து பொருளை திப்பி விட்டுடலாம். ஸோ சூப்பராக வந்துருக்கு. ஒருத்தர் இருக்கா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு. இனி வந்து நீங்கள் என்ன பண்ணணும், பிரித்து பிரித்து விட்டுருணும். ஸோ நம்மளுக்கு வந்து வந்துடுச்சு. ஸோ இதில் வந்து பிரெட் கிளம்ஸ், அதுக்கப்புறம் ரஸ்க், இதுமாரி எதாவது போடுற இதுமாரிலாம் வந்துட்டுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை கூட போட்டுக்கலாம். ஸோ பிரெட் கிளம்ஸ் எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா, பிரெட்டை வந்து நல்லா வறுத்துட்டு அரைச்சிட்டு அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு மேலே தூவி விட்டுருவது தான். இந்த மசாலா கூட தூவும் போதும், மசாலா இது பண்ணும்போதுமே அப்படியே இந்த பிரெட் கிரம்ஸ் மேலே போட்டு எடுத்துகிட்டு போட்டு வேண்டி தான். ஸோ நம்மளோட வெங்காயம் இது ரெடி ஆகிடுச்சு, மசாலா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ எடுத்து போட்டுருவோம். ஸோ இதுமாரி எல்லாத்தையுமே
நாம பண்ணிக்கிட்டோம் கனி தாண்டிதா சோ இது மாதிரி ஒரு ஹோம்மேட் ரெசிபீஸ் வேணும்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹோம்மேடா செய்யற ரெசிபீஸ் நான் எல்லாமே ஹோம்மேடா தான் செய்யற ரெசிபீஸ் போவேன் சோ இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு போட்டு எடுத்துக்கலாம் சோ फ्रेंड्स நம்மளோட फ्रेंड्स सो फ्रेंड्स नम्मளோட ஆனியன் ஸ்பிரிங் ரெடி ஆயிடுச்சு சோ பாருங்க சோ இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க फ्रेंड्स சோ இது மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா சோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கின்றேன்